வணக்கம் நண்பர்களே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அதாவது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம் தருமபுரியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ என்னென்ன பதவி எவ்வளோ காலி பண்ணிடம் என்ன சம்பளம் போன்ற முழு தகவலையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களது மொபைலுக்கு உடனுக்குடன் ஜாப் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி வராது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் ஸோ மாவட்ட பிற்படுத்தப்பட்டவர் சிறுபான்மையினர் நல அலுவலகம் தருமபுரியில் இத்துறையில் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் கல்வி விடுதியில் காலியாக உள்ள சமையலர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் இந்த பத்திரிகை செய்தி ஸோ ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து சமையலர் பதவிக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க ஆண் சமையலர் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பதிமூன்று காலி பணியிடங்கள் இதில் பிரியாரிட்டியை நான் பிரியாரிட்டி பிரிச்சுக்காங்க ஜென்ரல் டேனில் ஒன்று பிசியில் ஒன்று எஸ்சி எஸ்டியில் ஒன்று நான் பிரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் நம்ம பொதுவில் மூன்று பிசியில் ரெண்டு பிசிஎம்ல ஒன்று எஸ்சி எஸ்டியில் ஒன்று எம்பிசி டிஎன்சியில் மூன்று காலி பணியிடங்கள் சமையலர் பெண்ணில் பார்த்தீங்கன்னா பத்து 9 காலிப் பணியிடங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 19 க்கு பாத்தீங்கன்னா பிரியாரிட்டி நான்கு பிரியாரிட்டி பிரிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஜிடி ல பாத்தீங்கன்னா ஒரு காலிப் பணியிடங்கள் பிசியில் ஒன்று எஸ் ஒன்று எம்பிசி டிசி டிஎன்சியில் ஒன்று நான் பீரியட் பார்த்தீங்கன்னா ஜிடியில் ஐந்து பிசியில் நான்கு எஸ்சியில் மூன்று எம்பிசி டிஎன்சியில் மூன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ இரண்டு பதவிக்குமே சேல்ரி பார்த்திங்கன்னா புதிய ஊதியத்தின் படி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா சொல்லியிருக்காங்க இதர படிகளும் உண்டு நல்ல சம்பளம் ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க மேற்கொண்ட சமையலர் ஆண் பெண் காலி பணியிடங்களுக்கான நேர்காணல் மூலம் இன சுழற்சியின் அடிப்பு நிரப்பப்பட உள்ளது இதற்கான பின்வரும் தகுதிகளிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகளை தரமாக சுவையாகவும் சமைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேதியில் எஸ்சி எஸ்டிக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை சொல்லியிருக்காங்க பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சியில் பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு இதர பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு முப்பது வயதுக்குள் மிகாமல் இருக்க வேண்டும் அரசு விதிகளில் எப்படி அனுமதிக்கப்பட்டவாறு வயது வரம்பு தளர்வு அளிக்க சொல்லிருக்காங்க மேற்படி தகுதிகளுடன் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முழு முழுநேர சமையல் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழ் உள்ள மாதிரி விண்ணப்ப படிவம் ஒன்று தயார் செய்து அதனை பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ் நகல்கள் இணைத்து சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டி அதனை தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதிக்குள்ளே சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க மேலும் காலதாமதமாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முகவரி தவறாக இருந்து அழைப்பானை திரும்பப் பெறப்படும் விண்ணப்பங்கள் இவற்றின் மீது அரசு பரிசீலிக்காதுன்னு சொல்லியிருக்கான் ஸோ அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுத்துருங்க மனுதாரரை முழு பொறுப்பு எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மனுதாரர் மேற்கொண்ட தொகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது என மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி எஸ் மலர்விழி இந்திய ஆட்சி பணியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ இது வந்து செய்தி வெளியீடு செய்தி மக்கள் தொடர்பாளர் தர்மபுரியிலிருந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நல்ல சம்பளம் விட்டுறாதீங்க ஸோ கல்வி தகுதி ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விளைவித்தரோடய சந்திப்பு நன்றி வணக்கம்